2 days back na nursery poirundhen so na enna enna indoor plants vaangna adu eppadi na maintain pandrenradha ungalku indha video la na kaatta poren நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறேன். நான் மோஸ்ட்டாக எங்கள் ஊர்லேயே தாங்க வாங்கிட்டு வந்துடுவேன். சென்னையில் நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்குவேன். ஏன்னா இங்கே மணி பிளான்ட்டே நிறைய கடையில் மினிமம் 50 ரூபீஸ் சொல்கிறாங்க. நான் எங்கள் ஊர்லலாம் 10 ரூபீஸ் 20 ரூபீஸ்லேயே வாங்கிடுவேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னென்ன பிளான்ட் தான் புதுசாக வந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் நான் போனேன். பட் செலவுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 200-300 வாங்கணுன்ற பிளானில் தான் நான் போயிருந்தேன். நான் எப்போவுமே நர்சரி போகிறதா இருந்தால் ரொம்ப ஹைஃபையாக நிறைய ஹைஃபையான பிளான்ட்ஸ் வச்சுருக்க கடைக்கெலாம் போகமாட்டேன். சிம்பிளாக இருந்ததாக இருக்கிற கடைக்கே தான் போவேன். ஏன்னா அங்கே போனீங்கன்னா கம்மி விலைக்கு நிறைய கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பிளான்ட்ஸில் அந்த பாட் இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன பாட்டாக இருந்தால் கூட அவங்க மினிமம் 50-100 சம்திங் சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போவுமே பிளான்ட் வாங்குறதா இருந்தால் கவரில் வச்சுருப்பாங்க பாருங்கள், அதுதான் கம்மி ரேட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டை மட்டும்தான் நான் மெயினாகவே வாங்குவேன். எனக்கு இந்த கேக்டஸ் வெரைட்டிலாம் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து 300 ரூபீஸ் சொல்கிறாங்க. 300 ரூபீஸ்க்கு இத்தனோண்டு பிளான்ட் வாங்கி வச்சுட்டு அது ஒழுங்காக பார்த்துக்கலாம், கண்டிப்பாக செத்து போடும். எதுக்கு தேவையில்லாமல் அதில் போய் காசு கொட்டணுன்ட்டு நான் இந்த மாதிரி பிளான்ட் வாங்க மாட்டேன். ஆனால் ஃபுல் நர்சரியிலையும் என்னென்ன பிளான்ட் வச்சுருக்காங்க ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு தான் வாங்குவேன். இந்த தடவை நான் வந்து பார்த்திங்கன்னா 5 பிளான்ட் வாங்கியிருக்கேன் மொத்தமாக. ஸோ இதுதான் நான் வாங்கின பிளான்ட்டு. நான் மோஸ்ட்டாக கிச்சனில் இருக்கிற அந்த சிங்க் ஏரியாவில் வச்சு தான் நான் வந்து தொட்டியில் எல்லாத்தையுமே மாற்றுவேன். அதுவும் சம்மர் டேஸில் மட்டும்தான் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். மழை காலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த கிச்சன் ஏரியில், ஏன்னா எப்போ என்ன பூச்சி இருக்கும் அதுக்குள்ளேன்னு தெரியாது. அதனால் நான் வந்து மோஸ்ட்டாக பால்கனியிலிருந்தால் நான் வந்து பிளான்ட்ஸை சேஞ்ச் பண்ணுவேன். அது வரைக்கும் கிச்சனுக்கு பக்கமாக எடுத்துகிட்டு போக மாட்டேன். எடுத்துகிட்டு வந்த உடனே நான் பால்கனியில் வச்சுருவேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு க்ரோட்டன்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து நான் அது வரைக்கும் நான் வளர்த்தது கிடையாது. பட் இந்த டைம் கொஞ்சம் சேஞ்சுக்கு இது வாங்கினேன். அதுவும் இல்லாமல் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு பேண்டனஸும் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வச்சுருந்த அந்த பேண்டனஸ் செடி வந்து 2 வீக்ஸ் நான் ஊரில் இல்லாதனால செத்துடுச்சு. ஸோ அதனால் இந்த தடவை நான் சின்ன பிளான்ட்டை தான் வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் 2 மணி பிளான்ட் வெரைட்டியும் வாங்கியிருக்கேன் இந்த தடவை. அழகுக்காகன்னு இந்த கல் நான் போட்டுருவேன் இந்த தொட்டியில். ஆனால் ஒவ்வொரு டைம் நான் செடி மாற்றி வைக்கும் போது இந்த கல் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த சிங்கோனியம் வெரைட்டி பார்த்திங்கன்னா 2 பிளான்ட் இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு பிளான்ட்லேயே உங்களுக்கு லீவ்ஸ் வந்து 2 விதமாக தெரியும். அது ஏன்னு எனக்கு தெரியல, ப்ரீட் எப்படி மாறுச்சுன்னிட்டு. இந்த சின்ன பிளான்ட் வந்து நான் வேறு ஒரு பிளான்ட்ஸில் தான் வச்சுருந்தேன். பட் எல்லாமே ஒரே தெட்டுலேயே இருக்கணுன்றதுக்காக இதில் மாற்றிட்டேன். ஸோ மாற்றினதுக்கப்புறம் புதுசாகவும் ஒரு இலை வருது. வேறு ஒரு தொட்டியில் பார்த்திங்கன்னா நான் ரீசெண்ட் டைமில் தான் இந்த செடி இதில் நான் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இப்போ வந்து தொட்டி வேறு எதுவுமே இல்லை இதே கலர்லன்றதுனால ரெண்டுமே ஒரே தொட்டியிலே இப்போ கம்பைன் பண்ண போகிறேன். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைட் சன்லைட் இருந்தால் மட்டும்தான் வளரும், இல்லைனா சுத்தமாக வளராது. நீங்கள் என்ன ஸ்டேட்டில் அதை வச்சுருக்கீங்களோ அதே மாதிரியே தான் இருக்குமே தவிர 1 இன்ச் கூட அந்த லீவ்ஸ் எதுவுமே புதுசாக வராது. ஸோ இப்போ 3 பிளான்ட்டுமே நான் ஒரே தொட்டியிலே வச்சுட்டேன். ஸோ இது வளருதா என்னன்ட்டு இதுக்கப்புறம் தான் தெரியும். 1 வீக் வச்சு பார்த்தா தெரியும் இது வளருதா இல்லைனா அந்த புதுசாக வச்சது செத்துருதான்னிட்டு. க்ரோட்டன்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் வீட்டுக்குள்ளே இந்த செடியை நான் வைக்க போகிறதா இல்லை. பால்கனிலே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் கார்னரில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு செடி ஒன்று வச்சுருப்பேன். ஏன்னா ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஒரு பிளான்ட் சன்லைட் வேணுன்றதுக்காக மாற்றி வச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த கார்னர்லேயே நான் இந்த தடவை வந்து க்ரோட்டன்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இது வெளியே வச்சு நல்லா வளர்ந்ததுன்னா கிச்சனில் எனக்கு அதிக சன்லைட் வரதுனால கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னரில் இந்த பிளான்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஒர்க் பண்ணிவிட்டு போர் அடிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் மைண்ட் டைவெர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் பண்ணுறதில் கிராஃப்ட் இல்லாமல் இன்னொரு ஒரு ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா தான் இந்த இன்டோர் கார்டனிங். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது நமக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகும், இந்த ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ்லாம் பார்த்து நமக்கு கொஞ்சம் கடுப்பாகும். அப்போது நம்ம வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் இன்வால்வ் ஆனோன்னா நம்ம மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நான் அந்த பிளான்ட் என்னென்ன வச்சுருக்கேன், புதுசாக ஒரு லீவ்ஸ் வந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணும் போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் 1 or 2 பிளான்ட் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இந்த பிளான்ட் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. மணி பிளான்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா யாராக இருந்தாலுமே உங்களால் மணி பிளான்ட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். தொட்டி என்கிட்ட எல்லாமே தீர்ந்து போச்சு. இதே கலர் நான் இனிமேல் ஊருக்கு போனால் தான் வாங்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பாம் ட்ரீ வச்சுருந்தேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னீங்க கமெண்ட் எல்லாம் என்னென்ன பண்ணால் அது ரெக்கவர் ஆகும், பட் என்ன பண்ணாலும் அது மாறவே இல்லை. பிகாஸ் ஆல்மோஸ்ட் அது டையிங் ஸ்டேட்டில் தான் இருந்தது. ஸோ என்ன பண்ணியுமே அது வரலை. அதனால் இதில் வந்து நான் 2 மணி பிளான்ட் வைக்க போகிறேன். ஸோ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அது ரீசெண்டாக ஒரு 1 or 2 டேஸ் பேக் தான் அது ப்ரொபகேட் பண்ணி இந்த தொட்டியில் வச்சுருந்துருக்கணும் அவங்க. ஏன்னா புது ரூட் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, இன்னும் பெருசாக அது வளரலை. ஸோ அவங்க வச்சு ஒரு 2 டேஸில் நான் வாங்கிட்டு வந்து நினைக்கிறேன்.
இதே வெரைட்டி இதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து என்னுடைய பழைய உடஞ்ச கப்பில் தான் வச்சுருக்கேன், டைனிங் ஏரியாவில் வச்சுருக்கேன். அந்த லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, அது பெருசாக வரலை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, டைனிங் ஏரியாவில் எதுக்கு நமக்கு பெரிய பிளான்ட்ன்றதுனால அதை அந்த குட்டி கப்லேயே வச்சு நான் வச்சுட்டேன். இது வந்து எனக்கு நல்ல பெருசாக வரணுன்றதுனால தான் நான் பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன். இது கூடயே இந்த டைப் மணி பிளான்ட்டும் நான் வச்சுருக்கேன். இது ஆனால் ப்ரொபகேட் பண்ணி எப்படியும் ஒரு 2-3 to 4 weeks ஆகுது இருக்குது. ஏன்னா ரூட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல பெருசாகவே வளர்ந்துருக்கு. ஸோ இந்த ரூட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செடி வந்து மாற்றி வைக்கமோ தெரியும் இது வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி ப்ரொபகேட் பண்ணியிருக்காங்கன்றது. நான் மோஸ்ட்டாக மண் கலந்து வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டேன், எல்லா தொட்டிலையுமே கொக்கோ பீட்டு தான் வைப்பேன். மண் தனியாக கவரில் எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன்னா ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் கொக்கோ பீட்டு மட்டும்தான் போட்டு வைப்பேன், மண் வைக்கவே மாட்டேன் வீட்டுக்குள்ளே. இந்த ஜேட் பிளான்ட் கவரில் பார்த்திங்கன்னா 3 ரூட்டுமே தனித்தனியாக இருந்தது. ஸோ நான் ஒரே பிளான்டர்லேயே வைக்காமல் தனித்தனியாக பிரித்து வைக்கலான்னு தான் தனியாக பிரிச்சுட்டு இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். ஜேட் பிளான்ட் உங்களுக்கு வந்து மீடியம் சன்லைட் இருந்தாலே போதும், அது கொஞ்சம் சர்வைவ் ஆகிடும். பிரைட் சன்லைட் வேணும்னு அவசியம் இல்லை, மீடியம் இருந்தால் போதும். ஏன்னா லாஸ்ட் பிளான்ட் அப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணேன், பட் தண்ணி இல்லாமல் தான் அது செத்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டில் இப்போ நான் 3 வெரைட்டி ஆஃப் சிங்கோனியம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து இந்த புத்தா ஸ்டாச்சுவில் ஒரு ஜேட் வச்சுருக்கேன், ஒன்று வந்து ஆஸ் யூஷுவல் மணி பிளான்ட் தான். மணி பிளான்ட் இல்லாமல் ஒரு ஏரியாவே இருக்காது எங்கள் வீட்டில். இப்போதைக்கு இந்த ஜேட் பிளான்ட்டுக்கெலாம் ஒரு பிரைட் சன்லைட் வேணுன்றதுக்காக கிச்சன் ஏரியாவில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணி வேறு எந்த ஏரியாலையாவது மாற்றிடுவேன். ஸோ என்னுடைய கிச்சன் ஏரியா ஃபுல்லாகவே வெறும் பிளான்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. கிச்சனுக்குள்ளே வந்தீங்கனாலும் வெறும் பச்சை பசேல்னு இருக்கும், ஏன்னா அந்த ஏரியாவில் தான் நல்லா சன்லைட் வரும், அதனால் வச்சுருக்கேன். நான் இந்த 5 பிளான்ட்டும் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருப்பேன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.